நடந்து வந்தாள். கூட்டத்தை பொருள்படுத்தவில்லை, கூட்டத்தை பொருள்படுத்தாமல் அந்த கூட்டத்தினிடையே நகர்ந்து வந்தாள். மிகவும் கடினமாக இருந்திருக்கும், எத்தனையோ தடங்கல்கள் எழுந்திருக்கலாம். ஏய் பெண்ணை ஒதுங்கி நிலந்து அந்த கூட்டத்தார் அவரை அதட்டி இருக்கலாம். எதையும் பொருள்படுத்தவில்லை. என்னுடைய ஆண்டவரை உறுதியாய் காண்பேன், என்னுடைய ஆண்டவரை உறுதியாய் நான் தொட்டு அவரிடமிருந்து நலமானதை பெற்றுக் கொள்வேன் என்று அந்த பெண் தன்னுடைய உள்ளத்திலே நினைத்தாள். அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய விசுவாசம் அவளை இன்னும் அதிகமாய் ஆண்டவரின் நெருக்கமாக கொண்டு சென்றது. அந்த வேளையில் அந்த ஆண்டவரின் ஆடையின் விளிம்பை தொடுகின்றாள். தொடுவதற்கான வாய்ப்பு மட்டுமே அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தை பாருங்கள், என்னுடைய ஆண்டவரின் ஆடையின் விளிம்பை நான் தொட்டேன், எனவே நான் குணம் பெற்றேன் என்கின்ற அந்த நம்பிக்கை அவளுக்கு பெரும்பாலும் அனைத்து விதமான நல்ல சுகத்தையும் கொடுத்தது. எத்தனையோ மருத்துவர்களை நாடி சென்றாள். தன்னுடைய உழைப்பு முழுவதையும் அந்த மருத்துவர்களிடத்திலே சென்று தீர்க்கின்ற அளவிற்கு அவள் துன்பப்பட்டவளாக இருந்தாள். அந்த வேளையிலும் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவரிடம் இருந்து வெளிப்பட்டு அந்த பாவியான பெண்ணுக்கு, அந்த ஏழை பெண்ணுக்கு, அந்த துன்பத்தினால் நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆண்டவர் நலம் கொடுக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது. நம்பிக்கை அவளுக்கு சுகம் தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவரே, எத்தனையோ துன்பங்களோடு இந்த வேளையிலே கடந்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு தேவையோடு இந்த வேளையிலே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எனக்கு சுகம் தர மாட்டாரா? ஐயோ இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் அகன்று விடாரா? என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற உறவு சிக்கல்கள் அகன்று போகாதா என்கின்ற ஏக்கத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். ஊதாரித்தனமாய் வாழ்க்கை நடத்துகின்ற இளைஞர்கள், இளம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை மாற்றியமைக்க மாட்டார்களா என்கின்ற ஏக்கத்தோடு பெற்றோர்கள் வந்திருக்கின்றார்கள். இன்னும் கணவன் மனைவிகள் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே என்ன செய்வது என்று தெரியாமல், ஆண்டவரே நீர் ஒருவரே தஞ்சம், பல முயற்சிகளை எடுத்து பார்த்து விட்டேன், பல வழிகளில் ஆண்டவரை முயன்று விட்டேன், ஒன்றும் செய்ய இயலாதவனாய் வலுவற்ற நிலையில் இயலாத நிலையில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை நீர் அறிந்தவனாய் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நல்ல சுகத்தை தருகிறார், நல்ல வழிகாட்டுதலை தருகிறார், நல்ல வாழ்வு முறைகளை நமக்கு என்று தருகிறார். எனவே அத்தகைய நம்பிக்கையோடு ஜெபிப்போம். வல்லமையுள்ள கடவுளை நாடி வந்திருக்கிறோம், வலுவுள்ள இறைவனை தேடி வந்திருக்கின்றோம். நாம் தேடி வந்திருக்கின்ற கடவுளுக்கு அனைத்தும் லேசான காரியங்களாக இருக்கிறது. இந்த கடவுளால் இயலாதது என்று ஒன்றுமே இல்லை. எனவே நம்பிக்கையோடு கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு நீர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையில் தஞ்சம் என்பதை நான் உறுதியாய் நம்பிக்கை வைத்து இந்த வேளையில் இதோ உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்முடைய அருளுக்காக ஆற்றலுக்காக இதோ வேண்டி நிற்கிறேன். ஒருபோதும் என்னை கைவிட்டு விடாதேயும். இந்த ஜெப வேளை என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, நான் வாழுகின்ற இந்த சமூகத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல வேளையாய் மாறுவதாக. ஆவியின் ஆசீர்வாதங்கள் இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட விதத்தில் பொழியப்படுவதாக. ஏனென்றால் எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை. நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை, நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த விசுவாசம் எங்களை வாழ வைக்கும் என்கின்ற உறுதியோடு தொடர்ந்து தூங்கி ஆவியானவருடைய ஆற்றலையும் அருள் கொடைகளையும் வேண்டி இந்த வேளையில் உறுதியாய் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆவியாரே, ஆவியாரே, பரிசுத்த ஆவியாரே, பரிந்து உரைப்பவரே, ஆவியாரே, ஆவியாரே, அக்கினியாயிறங்கும் அபிஷேகம் தாரும் அதிசயமானவரே, ஆன்மாவின் துணையாளரே, அக்கினியாயிறங்கும் அபிஷேகம் தாரும் அதிசயமானவரே, ஆன்மாவின் துணையாளரே, ஆவியாரே, ஆவியாரே, பரிசுத்த ஆவியாரே, பரிந்து உரைப்பவரே, ஆவியாரே.
ஆவியாரே ஆவியாரே பரிசுத்த ஆவியாரே பரிந்து உரைப்பவரே தீர்ப்பவரே காயம் எல்லாம் கட்டுவீரே பாவ வினையை தீர்ப்பவரே காயம் எல்லாம் கட்டுவீரே பரிசுத்தமாக்குவீரே வல்லமையானவரே அக்கினியாயிறங்கும் அபிஷேகம் தாரும் அதிசயமானவரே ஆன்மாவின் துணையாளரே அக்கினியாயிறங்கும் அபிஷேகம் தாரும் அதிசயமானவரே ஆன்மாவின் துணையாளரே ஆவியாரே ஆவியாரே பரிசுத்த ஆவியாரே பரிந்து உரைப்பவரே வலுவற்ற நிலையில் வருபவரே இனிய உயிராயிருப்பவரே வலுவற்ற நிலையில் வருபவரே இனிய உயிராயிருப்பவரே பல் பரிசுத்தமாக்குவீரே வல்லமையானவரே அக்னியாயிறங்கும் அபிஷேகம் தாரும் அதிசயமானவரே ஆன்மாவின் துணையாளரே அக்னியாயிறங்கும் அபிஷேகம் தாரும் அதிசயமானவரே ஆன்மாவின் துணையாளரே ஆவியாரே ஆவியாரே பரிசுத்த ஆவியாரே பரிந்து உரைப்பவரே ஆவியாரே ஆவியாரே பரிசுத்த ஆவியாரே பரிந்து உரைப்பவரே அக்கினியாயிறங்கும் அபிஷேகம் தாரும் அதிசயமானவரே ஆன்மாவின் துணையாளரே அக்கினியாயிறங்கும் அபிஷேகம் தாரும் அதிசயமானவரே ஆன்மாவின் துணையாளரே ஆவியாரே ஆவியாரே பரிசுத்த ஆவியாரே பரிந்து உரைப்பவரே ஆவியாரே ஆவியாரே பரிசுத்த ஆவியாரே பரிந்து உரைப்பவரே அனைவரும் அமர்வோம் வி வெல்கம் பிரதர் ஜான்சன் செக்யூரா எனும் பேராசிரியர் பிலிப் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் Excuse me, doctor.
Can you just come? Both of you. Doctor vandirukanga avangala ungalku arimugam seiranga. This doctor owns a very big hospital. Inga ungalku per ivargal oru periya maruthuvamaniyai nadathi varugirargal. Doctor Caroline John. And she's going to share a beautiful testimony of how Jesus healed a young child where it is so difficult for that sickness to be healed. ஒரு சிறு குழந்தையை கடவுள் எப்படி அற்புதமாக குணப்படுத்தினார். மருந்துகளால் இதை குணப்படுத்தவே முடியாது என்ற நிலையில் ஆண்டவர் தலையிட்டு குணப்படுத்தியதை பற்றிய சாட்சியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். And I remember I was in Chennai and I was supposed to fly the next day. She came all the way from Nagarkoil flying from here to Chennai believing that the word of God is going to heal this child. நான் சென்னையில் போயிருந்தேன். அடுத்த நாள் இன்னொரு இடத்திற்கு பிரயாணமாக வேண்டும். இந்த நிலையிலே அவர்கள் நாகர்கோவிலிருந்து சென்னையிலே என்னை தேடி வந்தார்கள். அவர்களுடைய ஒரே நம்பிக்கை இறைவார்த்தை எப்படியும் அற்புதம் செய்யும். And I thank God in a very special way for doctors like her who are not only giving medicine to people but much more they are giving the word of God and the faith to the patients by which the patients are healed. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களை போன்ற மருத்துவர்கள் வெறும் மருந்துகள் மட்டும் கொடுப்பதில்லை, மருந்துகளோடு இறை வார்த்தையும் சேர்த்து கொடுத்து மக்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறார்கள். So the patients are not only healed physically but through the faith of Jesus they are healed emotionally in their marriage in their relationship in every area of their life. அதனால இங்க வருகிறவர்கள் வெறும் உடல் நோயிலிருந்து மட்டும் விடுதலை பெறுவதில்லை, உணர்ச்சி ரீதியான குணமளித்தலை அவர்கள் பெறுகிறார்கள், அவர்கள் உறவிலே குணம் பெறுகிறார்கள், குடும்ப வாழ்விலே குணம் பெறுகிறார்கள், அவர்கள் பல்வேறு விதத்திலே குணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். Praise the Lord. Okay, I'll speak in Tamil. Oh yes. உங்களுக்குலாம் என்ன தெரியும் நினைக்கிறேன். I think you know me. Caroline John. My name is Dr. Caroline John. இன்று நான் இங்கு மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு உயர்ந்த மனநிலையில் இங்கு வந்துள்ளேன். I have come here with a lot of pleasure, with pleasure and I want to thank the Lord. இங்கு நிற்பது என்னோட சிஸ்டர் இன் லா, என்னோட ஹஸ்பண்டோட அக்கா. Here you see my sister in law standing. இவர்கள் துபாயில் வசிக்கிறார்கள். She is living in Dubai. இவர்களுக்கு ஒரு 6 வயதில் ஒரு சிறுவனை இவர்கள் இழந்தார்கள். At the age of 6 she lost a child. And அந்த அவனுக்குள்ள வந்த நோய் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு நிலைமை அவனுடைய உடம்பில் இருந்தது. So he had a disease in which he had no immunity, so he died like that. அவர்கள் அப்போது 1989 ஆண்டு 3 மாத காலம் CMC வெள்ளூரில் சிகிச்சை பெற்று சிகிச்சை பலனின்றி அவனை இழந்தார்கள். She had been treating the child at CMC hospital Vellore and they were there for 3 months but medicine could not heal him and he died. அப்போது எனக்கும் இறைவனை பற்றியும் இறை வார்த்தையில் உள்ள நம்பிக்கையை பற்றியும் இறைவனோட சக்தியை பற்றியும் எனக்கு அன்று தெரியவில்லை. I didn't know the power of God and the word of God and the power of faith then. அந்த நாங்கள் மருந்தை மட்டுமே நம்பி இருந்தோம். I depended completely on the medicines only. அதனால் நாங்கள் அவனை இழக்க நேர்ந்தோம். And that is why I think we lost the child. அதன் பிறகு 22 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய பேரனுக்கு அதே நோய் வந்தது. The same disease affected her grandson. அப்போது நாங்கள் எல்லோரும் உடைந்து விட்டோம். So we were broken. மீண்டும் ஒரு அந்த ஒரு நிலைமை வந்து விடுமோ என்று நாங்கள் பயந்தோம். So we were afraid that what happened to the